வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தீவிரவாதத்தை முறியடித்து நாட்டை சீர்குலைக்கும் சக்திகளுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கிறது. அவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் பேச்சு. சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் திறம்பட சிந்திக்க வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பின்லாந்தும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் புதுச்சேரிக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. புயல் பாதிப்புக்கு உள்ளான கடலூர் மாவட்டத்தில் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இனி விரிவான செய்திகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்தியருக்கும் அதிகாரம் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்களின் இரண்டு நாள் மாநாட்டின் நிறைவு விழாவில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சியின் கொண்டாட்டம் என்று கூறினார். நாடே முதன்மையானது என்றும் அதில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமைக்கும் பெருமைக்கும் முன்பாக வேறு எதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படாது என்று அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றை தனியாகவே இந்தியா எதிர்கொண்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஊதியத்தை பெருந்தொற்றுக்கு எதிராக போராடுவதற்கு வழங்க முன்வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மும்பை தீவிரவாத தாக்குதல் நினைவு தினமான இன்று அது குறித்து பேசிய பிரதமர் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களுக்கு நமது இராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மும்பை தீவிரவாத தாக்குதலில் தம் இன்னுயிரை ஈந்த இராணுவ வீரர்களுக்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். भारत भूल नहीं सकता। अब आज का भारत नई नीति नई रीति के साथ आतंकवाद का मुकाबला कर रहा है। मुंबई हमले जैसी साजिशों को नाकाम कर रहे आतंक को मुंहतोड़ जवाब देने वाले भारत की रक्षा में प्रतिपल जुटे हमारे सुरक्षा बलों का भी आज मैं वंदन करता हूं। साथियों, एज ए प्रिसाइडिंग ऑफिसर्स यू हैव ए की रोल इन अवर डेमोक्रेसी। இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் உலகிலேயே நான்காவது இடத்தில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் கடந்த 6 ஆண்டுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் 2.5 மடங்கு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து முக்கிய நாடுகளுக்கு மத்தியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இந்தியா மிக விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனானது இப்போது 136 ஜிகாவாட்ஸாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மொத்த எரிசக்தி திறனில் 36% என்றும் அவர் கூறினார். ஏற்ற விலையில் இல்லாவிட்டாலும் கூட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் நாம் முதலீடு செய்து வருவதாக கூறிய பிரதமர் இப்போது நமது முதலீடு செலவுகளை குறைப்பதாகவும் குறிப்பிட்டார். One sun, one world, one grid to leverage solar energy. In a short time, many of these plans are becoming a reality. Friends, in the last 6 years, India is traveling on an unparalleled journey. We are expanding our generation capacity and network
to ensure every citizen of India has access to electricity to unlock the full potential. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75-க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் 1000-க்கும் அதிகமான சர்வதேச தொழில் துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தையொட்டி அரசியல் சாசனத்தில் முகவுரையை வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். குஜராத் கெவாடியாவில் அமைந்துள்ள ஒற்றுமை சிலையான சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை வளாகத்தில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புதுதில்லியில் அரசியல் சாசன முகவுரையை கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பெண்களுக்கு சம வாக்குரிமையை அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். व्यक्ति की गरिमा राष्ट्र की एकता अखंडता सुनिश्चित करने वाली बंधुता बढ़ाने के लिए மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் அமித் கரே தலைமையில் புதுதில்லியில் அமைச்சக அதிகாரிகள் அரசியல் சாசன முகவுரையை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் அரசியல் சாசன முகப்புரையை வாசித்தபடி அதிகாரிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பொதிகை நிலைய தலைமை அதிகாரி கிருஷ்ணதாஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக பொருளாதார அரசியல் விடுதலையை உறுதி செய்ய நாட்டின் 71வது அரசியல் சாசன நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு இந்தியர்கள் நம்மை நாமே ஆள்வதற்கு ஒரு அரசியலமைப்பு தேவைப்பட்டது. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. அதற்கென உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் 296 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். கனடா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அயர்லாந்து போன்ற நாடுகளில் அரசியல் சாசன சட்டத்தில் உள்ள பிரிவுகளை கொண்டு இந்தியாவின் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக B.R. அம்பேத்கர் தலைமையில் 7 பேர் கொண்ட சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. இந்த குழுவில் கோபால்சுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, K.M. முன்ஷி, சையத் அகமது சாதுல்லா, மாதவராவ், வி.டி. கிருஷ்ணமாச்சாரி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழுவினர் 166 சந்தித்து ஆலோசனை நடத்தி இறுதி செய்த அறிக்கையின் முழு வடிவத்தில் 1949 நவம்பர் 26ஆம் நாள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தின் கையொப்பம் பெற்று அதிகாரப்பூர்வமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நாளில் 1950ஆம் ஆண்டில் ஜனவரி 26ஆம் தேதி அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை
குடியரசு நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்டு சட்டமாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு என்ற பெருமையை கொண்ட நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் 26 தேசிய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடி வருகிறோம். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் 2015 முதல் தேசிய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் உருவாக்கத்தில் பங்கு பெற்ற தலைவர்களுக்கு இந்த நன்னாளில் புகழ் வணக்கம் செலுத்துவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ளார். அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு பெரும் உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நவம்பர் 26 இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள் என்றும் இந்த நாளில் நாட்டு மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவின் நீடித்த ஒற்றுமைக்கு அரசியல் அமைப்பு வலு சேர்ப்பதாகவும் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடித்தளத்தை அது வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் திறம்பட சிந்திக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். சிக்கிமில் உள்ள ICFA பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர் கொரோனா பாதிப்பிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க இதுவே சரியான தருணம் என்று அவர் கூறினார். புதிய தேசிய கல்விக் கொள்கை பன்னோக்க அம்சங்களுடன் ஆய்வு அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது உலகில் இந்தியாவை மிகப்பெரிய சக்தியாக மாற்றும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலமாக நாட்டு மக்களிடம் மனம் திறந்து பேசும் 71வது மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 29ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரதமர் நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தொடர்ந்து அவரது உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பாகும். மேலும் டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் தளங்களிலும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசும் உரை தொடர்பாக நமோ செயலி மற்றும் மை கவ் தளத்தை பயன்படுத்தியோ அல்லது 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கோ தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நிவர் புயல் பாதிப்புகள் குறித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடமும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியிடமும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். நிவர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என இரு முதலமைச்சர்களிடமும் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நிவர் புயல் பாதிப்புகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இதுகுறித்து இரு முதலமைச்சர்களுடனும் பேசியதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ள பாதிப்பு பகுதிகளில் பணியில் உள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்திற்கான ஃபின்லாந்துடனான இந்தியாவின் ஒப்பந்தம் உலகத்திற்கு நேர்மறை செய்தியை தெரிவிக்கும் செயலாகும் என மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஃபின்லாந்தும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்வில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஃபின்லாந்து சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் கிறிஸ்டோ மிக்கோனன் ஆகியோருக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அப்போது உரையாற்றிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த ஒப்பந்தம் பருவநிலை மாற்றத்திற்கான உண்மையான ஒத்துழைப்பு குறித்த நேர்மறை செய்தியை உலகத்திற்கு சொல்வதாக தெரிவித்துள்ளார். காற்று மற்றும் தண்ணீர் மாசு, கழிவு மேலாண்மை, சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவித்தல், குறைந்த அளவு கரியமில வாயு உமிழ்வுக்கான தீர்வுகள், காடுகள் உள்ளிட்ட இயற்கை வளங்களின் நீடித்த மேலாண்மை ஆகிய துறைகளில் இந்தியா ஃபின்லாந்து இடையேயான ஒத்துழைப்பை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
கிஃப்ட் வந்திருக்கு ஆஹா லெஜண்டோட பேட் இத வெச்சு தான் நான் ஆடுவேன் அரே எதிர்கால பேட்டிங் லெஜண்ட்னா லெஜண்ட் யார் பேர் எழுதி இருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும் என்னப்பா பாத்தீங்களா இதுல એમ பேர் எழுதி இருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனையா இருக்கும் அதனால தான் ஆர்பிஐ சொல்லுது பேங்க் அக்கவுண்டோ அல்லது லாக்கரோ நாமினியே கண்டிப்பா நியமிங்க எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும் ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செய்திகள் தொடர்கின்றன எதிர்பார்த்ததை விடவும் இந்திய பொருளாதாரம் வலுவான வகையில் மீண்டு வருவதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்திய வெளிநாட்டு பணப்பரிமாற்ற முகவர்கள் சங்கத்தின் நான்காவது ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர் கொரோனா தடுப்பூசிக்கான சந்தை எதிர்பார்ப்புகளின் சாத்தியமான மறு ஆய்வு மற்றும் விழா காலங்களுக்கு பின்னரான நீடித்த தேவை ஆகியவற்றை நாம் கவனமாக உற்று நோக்க வேண்டும் என்று கூறினார் மூன்றாவது காலாண்டில் எதிர்பார்த்ததை விடவும் உலக பொருளாதாரம் வலுவாக மீண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிதி சந்தைகள் பொருளாதாரத்தில் கொரோனா தொற்று தாக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ள சந்தை பங்கெடுப்பாளர்களின் உள்ளீடுகள் உதவியாக இருந்ததாகவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் சாமானியரின் பேராயுதம் இந்திய அரசியலமைப்பு தினத்தை ஒட்டிய புதிய வெளிச்சம் சிறப்பு விருந்தினர் நீதிபதி ஜெயந்தி உடன் கலந்துரையாடுகிறார் நிர்மலா இன்று இரவு 7:30 மணிக்கு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை காணுங்கள் பொதிகையுடன் இணைந்திருங்கள் வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக நிலை கொண்டிருந்த நிவர் புயல் புதுச்சேரி அருகே இன்று அதிகாலை கரையை கடந்து தற்போது வலுவிழந்துள்ளது மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நேற்றிரவு 11 மணி அளவில் மரக்காணம் மற்றும் வடக்கு புதுச்சேரிக்கு இடையே கரையை கடக்க தொடங்கியது அதிதீவிர புயலாக உருவெடுத்த நிவர் புயல் வலுவிழந்து தீவிர புயலாக கரையை கடந்தது நேற்றிரவு 11:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 2:30 மணி வரை சுமார் 3 மணி நேரத்தில் புயல் முழுவதுமாக கரையை கடந்தது அதிதீவிர புயலிலிருந்து தீவிர புயலாக வலுவிழந்துள்ள நிவர் புயல் தொடர்ந்து நிலப்பகுதிக்குள் நகர்ந்து வருகிறது இது தற்போது புயலாக வலுவிழந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் அவ்வப்போது லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டரும் புதுச்சேரியில் 30 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது விழுப்புரத்தில் 28 சென்டிமீட்டரும் கடலூரில் 27 சென்டிமீட்டரும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் 26 சென்டிமீட்டரும் சோழிங்கநல்லூரில் 22 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தவிர மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளதாக அந்த மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் பகுதியில் புயல் பாதிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நிவர் புயலின் தாக்கத்தினால் கடலோர மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் பல்வேறு இடங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளதுடன் மின்கம்பங்களும் சாய்ந்துள்ளன மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிற்பகல் கடலூர் சென்றார் புயலால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அவர் பார்வையிட்டார் கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உதவி பட்டகத்தையும் முதலமைச்சர் வழங்கினார் கடலூர் துறைமுக பகுதியில் பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் அங்குள்ள மீனவ கிராமத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார்
சென்னையில் புயலால் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை நேரில் ஆய்வு செய்தார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை சைதாப்பேட்டையில் மழை பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். நிவர் புயலை தொடர்ந்து பெய்த கனமழையிலும் களத்தில் துரிதமாக செயலாற்றும் காவல்துறையினர் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த நிவர் புயலினால் மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் விட்டுவிட்டு பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் புயலால் சாலைகளில் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கும் பணியிலும் காவல்துறையினரும் மின்வாரியம் மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்களப் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கனமழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வரும் இவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர், காவல்துறை உங்கள் நண்பன் என்பதை மீண்டும் சென்னை காவல்துறை நிர்வாகம் நிரூபித்துள்ளதாகவும், புயலால் சேதமடைந்துள்ள மின் கம்பங்களை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த கடினமான சூழ்நிலையிலும் புயலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் துரிதமாக செயலாற்றி வருவதாகவும் தாம் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது புயல் நிவாரண முகாம்களில் 227,317 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கட்டுப்பாட்டு அறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது தமிழகத்தில் புயல் நிவாரணத்திற்காக 3,085 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயிர்ச்சேதம் குறித்து ஆய்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும், முழுமையான ஆய்வுப் பணி முடிந்த பின்னர் நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதிகளில் புயல் கரையை கடந்தபோது பலத்த சூறைக்காற்று வீசியதால் சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனால் விபத்துகள் தவிர்க்கப்பட்டன. எனினும் சில இடங்களில் மின் கம்பங்கள் சேதமடைந்ததால் மின் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இவற்றை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக புதுச்சேரி அரசும் கடலூர் மாவட்ட நிர்வாகமும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையிலும் புயல் கரையை கடந்தபோது பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பல இடங்களில் சாலைகளின் குறுக்கே மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மரங்களை அப்புறப்படுத்தும் பணி உடனுக்குடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சாலைகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியும் விரைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநகராட்சி கூறியுள்ளது. தற்போது 177 இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த இடங்களில் மழைநீர் வடிந்ததும் படிப்படியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சாய்ந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் பணி விரைந்து நடைபெற்று வருவதாகவும், இன்று இரவுக்குள் 80% பகுதிகளில் தடையின்றி மின் விநியோகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் விமான சேவைகள் தொடங்கியுள்ளன. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையும் குறிப்பாக 12 மணி முதல் விடுமுறை நாள் அட்டவணையின்படி இயக்கப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்று முன்தினம் பிற்பகல் 1 மணி முதல் பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று மதியம் 12 மணி முதல் மீண்டும் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது புயல் கரையை கடந்து இயல்பு நிலை திரும்பி வருவதால் மீண்டும் போக்குவரத்து சேவை இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடி நாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் இராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது.
பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 ஆண்டு டிசம்பர் 7 தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திருநாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். உலக புகழ்பெற்ற நட்சத்திர கால்பந்து வீரர் மரடோனா மாரடைப்பால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 60. அர்ஜென்டினா நாட்டைச் சேர்ந்த கால்பந்து வீரரான மரடோனா கால்பந்து போட்டியில் ஜாம்பாவானாக திகழ்ந்தார். பல உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்று தனது திறமையான ஆட்டத்தின் மூலம் வெற்றிகளை குவித்த மரடோனா உலகின் தலை சிறந்த கால்பந்து வீரராக திகழ்ந்து வந்தார். இவரது கோல் அடிக்கும் திறமையை அவரது ரசிகர்கள் ஒரு மேஜிக் என்று போற்றி வந்தனர். கடந்த 2005 வயிற்று பகுதியில் ஏற்பட்ட இரத்த கசிவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மரடோனா 2019 மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பியூனோஸ் அயர்ஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் உரிய சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காமல் அவர் உயிரிழந்ததாகவும் மரடோனாவின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மரடோனாவின் மறைவு அவரது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மரடோனாவின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசு துணைத் தலைவர் தமது டுவிட்டர் பதிவில் மரடோனாவின் மறைவு கால்பந்து உலகத்திற்கு பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். தனது கால்பந்தாட்ட திறமையால் பல லட்சக்கணக்கான ரசிகர்களை கட்டிப்போட்டவர் மரடோனா என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் கால்பந்து ஆட்டத்தின் மாஸ்டரோவாக திகழ்ந்த மரடோனா உலக அளவில் புகழ் பெற்றிருந்தார். ஆடுகளத்தின் மிகச்சிறந்த தருணங்களை நமக்கு தந்தார். அவருடைய மறைவு அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மரடோனாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் கால்பந்து மற்றும் ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமும் ஒரு மாபெரும் விளையாட்டு வீரனை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அர்ஜென்டினாவின் கால்பந்து வீரரான மெஸ்ஸி ஒவ்வொருவரின் இதயத்திலும் மரடோனா நிறைந்திருப்பார் என்று கூறியுள்ளார். அர்ஜென்டினா தேசம் மரடோனாவின் மறைவுக்கு 3 துக்க நாளாக அனுசரிப்பதாக தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாட்டை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தீவிரவாதத்தை முறியடித்து நாட்டை சீர்குலைக்கும் சக்திகளுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கிறது. அவைத் தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் பேச்சு. சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்கள் திறம்பட சிந்திக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பின்லாந்தும் இன்று கையெழுத்திட்டுள்ளன. புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் புதுச்சேரிக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. புயல் பாதிப்புக்கு உள்ளான கடலூர் மாவட்டத்தில் நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.